இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் பொதுவா இந்த வீட்டுக்கு வெளியே காலணிகள் எல்லாம் கழட்டி விடுறாங்க இல்லையா சார் ஒரு சில பேர் ரொம்ப கண்ணா பின்னாடி கழட்டி விடுறாங்க இல்ல வீட்டு வாசலுக்கு முன்னாடியே கழட்டி விடுறாங்க அதனால ஏதாவது பாதிப்பு வருங்க சார் அவங்களுக்கு உபேரம் வேண்டாம்னு நினைச்சு அவங்க கழட்டி விடுறாங்க வீட்டு நிலைக்கு வந்து கழுவி குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே அந்த வீடை கூட்டும் போது என்ன பண்ணுவாங்க தொடப்பத்தால் நிலையை போய் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வீட்டு வாசலில் செருப்பு கழட்டி விடுவாங்க சனிங்கிற செருப்பு சனிங்கிறது செருப்பு அது வீட்டு வாசலில் இருந்தால் அப்போ சனீஸ்வரன் நின்று பார்க்குறாருன்னு அர்த்தம் சனிஸ்வரன் வாசல்னு பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அவங்களுக்கு சனி வேணுமா குரு வேணுமான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறணும் சனி வேண்டாம்னா செருப்பை ஓரமாக அப்புறப்படுத்தி அதை எங்கள் ஸ்டாண்டில் ஓட்டி வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிறேன்னு சனி வேணும்னா வாசலை கட்டி விடுங்க ஏன்னா வாசலுங்கிறது ஐஸ்வர்யம் வீட்டில் வந்து மரச்சாமான்கள் அதிகமாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா குருங்கிறது உட்டு குருங்கிறது பணம் காலுங்கிறது பிளாஸ்டிக்கு பாலித்தீனு பிளாஸ்டிக்கு அது அதிகமாக வீட்டுக்கு வந்துச்சுன்னா கஷ்டம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு மாடர்னாக பிளாஸ்டிக் சேர்ஸு பிளாஸ்டிக் ஸ்டூலு டைனிங் டேபிள் பிளாஸ்டிக்கு எல்லாமே பிளாஸ்டிக்கு டேபிள் மேட்டுன்னு சொல்லி இரும்பில் வந்து வாங்கி வைக்கிறீங்க சனி இரும்பு அதில் உட்காந்து எழுதுகிற புதன் வந்து எழுத்து சனி மெமரி லாஸு புதன் பேரறிவு ரெண்டு ஒன்று சேர்ந்தா எப்படி படிப்பீங்க எப்படி படிப்பீங்க சொல்லுங்கள் ரைட்டா இல்லையா டேபிள் மேட்டன்னு வாங்கி வீட்டில் வச்சுக்கறீங்க ஸ்டீலில் ஸ்டீலு மேக்சிமம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம் வீட்டில் மேக்சிமம் மர சாமான்கள் அதிகமாக வச்சுக்கோங்க அந்த காலத்தில் குழந்தைகள் எது கொடுத்தாங்க விளையாட பிளாஸ்டிக்காக கொடுத்தாங்க நீங்கள் அது என்னென்ன ரசாயன கலவையோட இருக்க முடியாது வாயில் வச்சிருது அன்னைக்கு மரப்பாச்சி பொம்மை கொடுத்தாங்க அதுவும் சுத்தமா கருங்காலி மரத்துல செஞ்ச மரப்பாச்சி பொம்மை கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று லூஸ் மோஷன் ஆனாலோ வேற ஏதாவது ஒண்ணாலோ அரைச்சு நெத்தியில பூசுறது உடம்புல பூசுறது தண்ணியில குடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இன்னைக்கு மரப்பாச்சி பொம்மையே காணும் நம்ம வீட்டில் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தேடிக்கணும் அம்மியெல்லாம் வீட்டில் இருக்கணும் அம்மி ஆட்டாங்கல் இதெல்லாம் இருக்கணும் கொங்கு மண்டலத்துல நம்ம கொங்கு மண்டலத்துல சொல்ற மாதிரி ஆட்டாங்கல்லுவாங்க அதெல்லாம் இருக்கணும் வீட்டில் அதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் துக்கி போட்டாங்க ஸோ அந்த செருப்புங்கிறது நம்ம அது வந்து வீட்டு வாசலில் இருக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அது ஓரம் ஓரமாக வைக்கணும் தேவையற்ற அழுக்குகள் தேவையற்ற குப்பைகள் வீட்டில் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா தரத்திரியம் கண்டினியூவாக இருக்கும் எந்த இடத்துல ஒட்டடை அடையுதோ எந்த இடத்துல தூசி வருதோ அந்த இடத்துல இளையவள் வந்துட்டாலும் நிறுத்தம் மூத்தவள் வந்துட்டாலு அர்த்தம் சாரி இளையவள்னா லக்ஷ்மி மூத்தவள்னா அதுக்கு வேண்டாம் நிறஞ்ச இடத்துல சொல்லக்கூடாது புரியுதா இல்லையா கொட்டாய் வந்தால் சொல்றோம்ல ஆ மூத்தவங்க அது வரக்கூடாது புரியுதா எங்க ஊர்ல நெல்லை மரத்தை வச்சு இலைய நெல்லை காசு வந்துருச்சு இல்லையே அவனுக்கு இளைய ஏற்று பார்த்துட்டாலேனுவான் இளைய ஏறிட்டு பார்த்துட்டால் காசு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது இளைய இளைய மகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமி பார்த்துட்டாங்களாம் அவங்கள அதனால அவங்களுக்கு காசு வந்துருச்சான் அந்த அர்த்தம் அது இளையவை ஏற்று பார்த்துட்டாலே அப்படின்னுவான்

பெரிய ஒரு கெசரட் ஆஃபீஸராக இருந்தவங்க அவங்களுடைய பேரனுக்கு நான் இப்போ வந்து வாரணாசி அங்கே போயிட்டு வந்தேன் போன பத்து நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய பேரனுக்கு தொடர் காய்ச்சல் தொடர் காய்ச்சல் ஸோ கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க டாக்டர்ஸ் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு கேட்டாங்க அது கோயிலா சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜுரஹர ஈஸ்வரர் காஞ்சிபுரத்தில் ஹர ஈஸ்வரர்னு பேரு அப்போ இந்த ஜுரஹர ஈஸ்வரருக்கு வேண்டுதல் வச்சுக்கோங்க பையனுக்கு காய்ச்சல் விட்டதுக்கு அப்புறம் உங்கள் சும்மா கூகுள் கூட நீங்கள் அறநிலையத்துறைக்கு ஏதாவது ஒரு நன்கொடை அன்னதானத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அரை டம்ளர் சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் பச்சை தண்ணியை ஊற்றணும் அது தூக்கில ஊற்றிடணும் திருப்பி ஒரு அரை நேரம் கழிச்சு ஒரு அரை டம்ளர் பச்சை அரை டம்ளர் சுடுதண்ணியில் பச்சை தண்ணியை திருப்பி ஊற்றணும் திருப்பி தூக்கி வெளியில் ஊற்றணும் திருப்பி வர முடியாது கடிச்சு அரைட்டப்பட தண்ணியில் பச்சை தண்ணி ஊற்றணும் அது தூக்கி வெளியே ஊற்றணும் இப்படி செய்யுங்க ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பையன் கை நாள் அப்படி ஊற்றி ஊற்றி கீழே ஊற்றுங்க காய்ச்சல் இறங்கி போங்க அப்படின்னா அவங்க ரெண்டாவது மெசேஜ் போட்டாங்க காய்ச்சல் இறங்கிருச்சு எல்லாம் சரியாயிருச்சு என்னங்க அதிசயமாக இருக்குன்றாங்க அது திருப்பி அவங்க விளக்கு கேட்குறாங்க காய்ச்சல் அடித்தா என்ன செய்வீங்க ஓவராக காய்ச்சல் அடித்தான என்ன காய்ச்சல்ங்கிறது பாடி ஹீட் ஆகிறது ஓவராக அதீத உஷ்ணமாக இருக்கும் என்ன பண்ணுறாங்க துணியை வந்து தண்ணியில் ந நெத்தியில் போடுறாங்களா போடுறாங்களா உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக எல்லாமே தான் எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம் பிரதானம் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்ப என்ன பண்றாங்க துணியை தண்ணியில் நினைச்சு நெத்திலான குழந்தைகள் போடுறாங்களா இல்லையா அது எது போடுறாங்க உஷ்ணத்தை குறைப்பதற்காக அப்ப ஒரு ஹீட்டான விஷயத்தை குளுமைப்படுத்துறதுக்கு என்ன வேணும் குளிர் தண்ணீர் வேணும் அப்போ அது குளி அந்த ஊத்த ஊத்த பண்ணும் பொழுது பண்ணும் பொழுது இது தோஷ நிவர்த்தி ஆகிறது உள்ள மெடிசன் எடுத்துக்கறோம் ஜுரகர ஈஸ்வரர் வழிபாடு செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி பரிகாரமும் செஞ்சுக்கிறோம் தொடர் பத்து நாளா வைரல் ஃபீவர் இதான் அன்னதான ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு அவங்க பேரனுக்காக ரெண்டாயிரம் ஜெலிக்க மாட்டாங்களா சரி அண்ணதான பத்து பேர் சாப்பிட்டு போறாங்களா நூறு பேர் சாப்பிடுறாங்க நம்ம முதலமைச்சருடைய அன்னதான திட்டம் தோங்குனது இன்றைக்கி டெய்லி நூறு பேருக்கு சாப்பாடு அறநிலையத்துறையில் டெய்லி கோயிலுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி ஃபீவர் விட்டு வைரல் ஃபீவர் விட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேஎம்சி கேஎம்சிஎச் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் இருந்ததாக எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் நான் காலையிலேருந்து நான் பேசணும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் பேசணும் இந்த பேசி பேசி உடல் சோர்வாயிருது மூளை ரொம்ப சோர்வாயிருது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேச முடியுமா அப்ப எனக்கே ஐயோ என்னடா இப்படி ஏதாவது யாராவது ஒன்னு கேட்டுட்டா ரொம்ப சோர்வாயிருது அப்புறம் அந்த என்ன குழந்த என்ன பண்றது அவங்க கரூர்ல இருக்காங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க கூப்பிட்டு எதாவது மெசேஜ் போடுவாங்க அன்னபூரணியை பார்த்து போய் சொன்னா ஐயா ரொம்ப அருமையா இருக்குன்னு போடுவாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அவங்க அவங்க ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிடிஓவா இருந்தவர் ரிட்டையர்டு அவர் பிடிஓ அவரு அவங்க அவருக்கு வந்து ஒரு சிறுநீரக சம்மந்தமான தொந்தரவுலாம் இருந்து சில கோயிலெல்லாம் நான் சொல்லி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவருக்கு அவருக்கு இடையில் அவருக்கும் கோவிட் வந்துச்சு இடையில அவர் ஏற்கனவே டயாலிசிஸ் பேஷண்ட் அவர் மாற்று சிறுநீரம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தை ரெக்கவரி ஆச்சு ஆச்சல் சளி தொல்லை ஓவராக இருக்கும் சளி தொல்லைக்கு மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா வேதாத்ரி மகரிஷியினுடைய பயிற்சி ரொம்ப எளிய பயிற்சி அதாவது காயம் என்றால் உடல் கல்பம் என்றால் அழிவின்மைன்னு பேர் இந்த உடலை அழியாமல் எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சி இது வந்து மூலாதார பயிற்சின்னு அதுக்கு பேர் நீங்கள் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஆசனவாய் தான் வந்து பிறப்பு அதாவது ஆசனவாயிங்கிறது மூல ஆதாரம்னு அதுக்கு பேர் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் செக்ஸுவல் கிளாண்டுன்னு பேர் அங்கே தான் பெண்களுக்கான அந்த உயிர் தத்துவமும் உற்பத்தி ஆகிறது ஆண்களுக்கான அந்த செமனும் உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி அந்த செக்ஸுவல் கிளாண்டு அந்த ஆசன வாயை சுருக்கி விரித்து மூச்சு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் அந்த பயிற்சி தொடர்ந்து எடுக்கிறவங்க இப்படி சோர்வாக இப்படி செவத்தில் சாஞ்சி நிற்கிறவங்க கூட ஒரு குதிரைக்கான ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு அந்த காயக்கல்ப பயிற்சி ஒரு டென் டேஸ் கண்டினியூ ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருடைய நடையே மாறிடும் அந்த ஒரு ஐம்பது வயசு நபராக இருப்பார் அந்த பயிற்சி எடுத்தால் நடையே மாறிடும் ரொம்ப ஃபோர்ஸாக நடக்கிறது அந்த குதிரை திறன் அவங்கக்கிட்ட வந்துடும் அஸ்வினி முத்ரைன்னு அதுக்கு பேர் அந்த பயிற்சி அங்க கத்து கொடுக்குறாங்க அது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு நினைக்கிறேன் அந்த பயிற்சி இப்ப எவ்வளவு தெரியல நான் சொல்றது டென் இயர்ஸுக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு தெரியல அந்த பயிற்சி எடுத்தா சைனஸ் ஒளியும் மருந்து மாத்திரையும் வேண்டாம் ரொம்ப எளிய பயிற்சி அந்த பயிற்சி சாப்பிடும்போது போதும் பண்ணணும் நார்மலா நீங்க நடக்கும் போது பண்ணலாம் இல்ல நின்னு பண்ணலாம் இல்ல அதுல மூன்று முறைகள் இருக்கு காலையில மூன்று முறை சாயந்தரம் இரண்டு முறை பயிற்சி அவ்வளவுதான் அதான் மூணு மெத்தடு அது வஜ்ராசன மெத்தடில் ஒன்று உட்காந்து பண்றது அப்புறம் மகராசனம் மெத்தடில் இருந்து பண்றது ஒன்று அப்புறம் நின்ற நிலையில ஒன்று அப்புறம் வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணக்கூடிய மொத்தம் ரொம்ப எளிய பயிற்சி அது குழந்தை பேர் உற்பத்திக்கு அந்த சினை முட்டை உற்பத்தியை தடை அந்த அந்த பிரச்சனையை சரி செய்து மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்து ஆண்களுக்கு உயிரணு குறைபாடு பிரச்சனையை சரி செய்து விஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து லங்ஸ் பிரச்சனையை சரி செய்து உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சரி செய்து பயிற்சி அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வி அந்த அந்த பிரெயின் சம்மந்தமான ஆக்டிவாக இருக்கிறது பிணியல் சுரப்பி பிட்யூட்டி சுரப்பி உடல் இருக்க நாளமில்லா சுரப்பி அத்தனையும் சரி செய்யுது டயாபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுது பெருசாக டெவலப் ஆக விடாது குழந்தை இல்லாதவங்க தம்பதிகளுக்கு குழந்தை உண்டாகுது ரொம்ப அற்புதமான பயிற்சி சைனஸை ஒழிச்சே விடும் முதல்ல சைனஸை தான் அது ஒழிக்கும் அதுக்கு மருந்தா சொல்றதா இருந்தா ஆயுர்வேதத்துல பங்கஜ கஸ்தூரின்னு இருக்கு அது இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடியது அது யாரு வேணாலும் சும்மா டீஸ்பூன்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம் பால்லையும் சாப்பிடலாம் சுடிதண்ணில போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை பண்ணிட்டு இந்த பயிற்சி செய்யலாம் பரிகாரமா சொன்னா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கொண்டு சன்லைட்ல வைக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு ஐஸ் வாட்டர் இருக்குல்ல அதை எடுத்துக்கொண்டேயும் சன்லைட்ல வச்சிடணும் அப்ப சன்லைட்ல வைக்கும் போது அந்த குளிர் தன்மை என்னாகும் மாறும் ஸோ இந்த பயிற்சிகள் இதுவும் பண்ணும் பொழுது இந்த பயிற்சியும் செய்யும் பொழுது அவங்களுக்கு சளியே பிடிக்காது கபமும் கட்டாது அந்த பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி அது மாதம் ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் அங்கேயும் அது எல்லா எல்லா மன்றங்களையும் உலகம் முழுக்க இருக்கு வேதாத்திரியுடைய மகரிஷியுடைய பயிற்சி இல்லாத நாடே கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அது பயிற்சி பண்ணிக்கலாம் முழு பயிற்சி எடுக்கிறத விட காயக்கல்பது பண்ணிக்கலாம் காயக்கல்பம் பண்ணீங்கன்னா சோர்வே இருக்காது நீங்கள் இன்றைக்கி நான் காலையிலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன் காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து பேசிட்டு இருக்கேன் நிறையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சோர் சோர்வு கிடையாது அந்த காயக்கல் பயிற்சி அது வந்து உடலில் செல்ஸை புதுப்பிக்குது செல்ஸை புதுப்பிக்குது அது பார் அற்புதமான பேச்சு அது செய்யலாம் அதாவது இம்யூனிட்டி குறைந்தால் அடிக்கடி சளி பிடிக்கும் ஏசியில்தான் சளி பிடிக்கும் தான் சளி பிடிக்கும் அது பண்ணால் சரியாகும் குளிர்ந்த ஐஸ் வாட்டரை சன்லைட்டில் வைக்கிறது பரிகாரம் சளி கரைதுக்கு சரி அந்த பயிற்சி பண்ணா இவ்வளவு விஷயங்களுக்கு இருக்கு காயக்கல் பேசி நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க அத பத்தி ஃபுல்லா கொடுத்துருப்பாரு இப்போ ஒரு குதிரை என்ன பண்ணுவோம் பல கிலோமீட்டர் ஓடியாரும் உடனே ஸ்தானம் போடும் அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசன வாயை சுருக்கி சுருக்கி விரிக்கணும் அந்த குதிரைக்கு தெரிந்த அறிவு நம்ம இல்ல ஏன்னா அது பிரபஞ்சத்தோட கனெக்ட்ல இருக்கு நாம வேற ஒரு கனெக்ஷன்ல இருக்கோம் முதல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னவங்க யாருன்னா சிவ வாக்கியார் அவருடைய கவில அந்த இந்த காயக்கல்ப பயிற்சியினுடைய தத்துவமே இல்லை வரும்